இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் வருகை தந்திருக்கிற திரையுலகின் மூத்த இயக்குனர், சிறந்த தமிழ் பற்றாளர் ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர்களே, கலைஞர்களே, படைப்பாளர்களே, தம்பி தரணி ராஜேந்திரன் உள்ளிட்ட இந்த திரைப்பட குழுவை சார்ந்த தோழர்களே, வருகை தந்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில் விடைபெற வேண்டிய ஒரு நெருக்கடி, அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாட்களுக்கு முன்பு இந்த திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிட்டியது. தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக ஆழமாக சிந்திக்கக்கூடியவராக, இளம் வயதில் யாரும் எண்ணி பார்க்க இயலாத ஒரு பிரச்சனையை எண்ணி பார்க்கக்கூடியவராக விளங்குகிறார். இந்த படத்தின் தலைப்பே போற்றுதலுக்குரியது, ஞான செருக்கு. அதை மொழிபெயர்க்க வேண்டுமானால் அறிவு திமிர் என்று சொல்லலாம். அறிவு திமிர், தூய தமிழில் ஞான செருக்கு, சாதாரண தமிழில் அறிவு திமிர். தலைமுறை இடைவெளி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜெனரேஷன் கேப், ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையிலே உள்ள சிக்கல்கள், தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது, ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையில் தலைமுறை இடைவெளி இருக்கிறது, தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது. அப்படித்தான் திரையுலகிலும் தலைமுறை இடைவெளி உண்டு. நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய வயதுக்கும், இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்ன இடைவெளியோ அந்த இடைவெளி தான் தலைமுறை இடைவெளி. இதைத்தான் மிக நுட்பமாக தன்னுடைய கதையின் களமாக அவர் தேர்வு செய்திருக்கிறார். இந்த படத்தில் காதல் இல்லை, டூயட் இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, சண்டை காட்சி இல்லை, சொல்லப்போனால் வணிக நோக்கம் இல்லை, கமர்ஷியல் மோட்டிவ் என்பது இல்லை. படத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் கதாநாயகனாக நடித்திருக்கிற நம்முடைய ஓவியர் வீரசந்தானம் அவர்கள்தான் கதையின் கருப்பொருள், அனைத்தும் அவர்தான். இந்த முன்னோட்ட காட்சியை நீங்கள் பார்க்கிற போது ஒரு பொன்மொழி பொறிக்கப்பட்டிருந்தது. சிறந்த படைப்பு சுவையற்றது என்கிற அருமையான ஒரு சொல்லாட்சி. சிறந்த படைப்பு சுவையற்றது. இங்குதான் நம்முடைய இயக்குனர் தரணி ராஜேந்திரன் எத்தகைய சிந்தனை வளமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. நிச்சயம் இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் யாரும் உணர முடியாததை உணர்ந்திருக்கிறார், யாரும் தொட முடியாததை தொட்டிருக்கிறார், யாரும் விவரிக்க முடியாததை விவரித்திருக்கிறார். அதுவே அவருக்குள்ள ஞான வலிமை. ஓவியர் வீரசந்தானம் அவர்களை பற்றி நிறைய பேசலாம். அவரோடு நான் போராட்ட களங்களில் கைகோர்த்து நின்றவன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இல்லத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த ஓவியர். அவருடைய ஓவியங்கள் என்னுடைய புத்தகங்களுக்கு அவர் வழங்கி இந்த புத்தகத்தை அலங்கரித்தார். ஆங்கிலத்தில் என்னுடைய புத்தகம் ஒன்று மொழியாக்கம் செய்யப்பெற்று வெளிவந்தது. அந்த ஆங்கில புத்தகம் முழுவதும் இரண்டு புத்தகங்களிலும் அவருடைய ஓவியங்கள் பக்கத்துக்கு பக்கம் இடம்பெற்றிருக்கிறது. மிகச்சிறந்த ஈழ உணர்வாளர், ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கை கொண்டவர்.
மொழி உணர்வும் இன உணர்வும் அவரிடத்தில் அதீதமாக இருந்தது. அந்த உணர்வுள்ள யாராயிருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர். திருமாவளவனாக இருந்தாலும், இயக்குனர் கௌதமனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த களத்தில் போராடக்கூடியவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தக்கூடியவர். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிய போது அதன் தலைவராக இருந்து நான் பணியாற்றிய காலத்தில் என்னை வாய் நிரம்ப திருமா திருமா என்று அழைத்து தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள். அவரை இந்த கதைக்கருவுக்கு கதாநாயகனாக தேர்வு செய்தது பாராட்டுதலுக்குரியது. புகழ்பெற்ற உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் நடிகன் கால ஓட்டத்தில் புதிய இளைய தலைமுறையினரின் சுவைக்கு ஏற்ப, அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு படைப்பை தர முடியாத நிலை ஏற்படும். இது இயல்பு. மகனினுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப தந்தையால் செயல்பட முடியாது. மாணவனுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப ஆசிரியனால் நடந்து கொள்ள முடியாது. இன்றைய இளம் தலைமுறையின் எதிர்பார்ப்புக்கேற்ப ஒரு மூத்த முதுபெரும் தலைவன் செயல்பட முடியாது. இது தலைமுறை இடைவெளி. இன்றைக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் அலைபேசியை கையில் பிடித்தவாறு பிறக்கிறது. உலகம் அவர்களின் உள்ளங்கைக்கு வந்துவிட்டது. அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த நம்மை போன்றவர்களால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சிந்திக்க முடியாது. தெரியும், புரியும், ஆனால் இணங்க முடியாது. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அதற்கேற்ப அவர்களுக்கு இணங்கி செயல்பட முடியாது. இது வந்து ஒரு உளவியல் சிக்கல். இதுதான் தலைமுறை இடைவெளி என்பது. அரசியலில் தலைவர்கள் தோற்று போவார்கள், திரையுலகில் இயக்குநர்கள் தோற்று போவார்கள், அல்லது நடிகர்கள் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் தோற்று போவார்கள். இசைஞானி இளையராஜா உலகமே கொண்டாடி கொண்டிருந்தது ஒரு 20-25 ஆண்டுகள். திடுமென ஏ.ஆர். ரகுமான் வந்தார். உலகம் ரகுமானை தூக்கி கொண்டது. இசைஞானி இளையராஜா எங்கோ இருக்கிறார், என்ன ஆனது? இசைஞானியால் இந்த தலைமுறைக்கு ஏற்ற இசையை வழங்க முடியவில்லையா? அது அவருக்கு தெரியாதா? அது அவரால் முடியாதா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும். ஆனால் அதற்கு விடை சொல்ல முடியாது. எஸ்.பி. முத்துராமன் என்று சொன்னால் 50 வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது 60 வயதுக்கு மூத்தவர்களை கேட்டால் சொல்வார்கள், அடேங்க அப்பா, எஸ்.பி. முத்துராமன் எவ்வளோ பெரிய இயக்குனர், அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் 100 நாட்களுக்கு மேல் ஓடின. இன்றைக்கு டப்பாங்குத்து படங்கள் எல்லாம் 100 நாட்களுக்கு மேல் ஓடும் என்கிற நிலை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த படத்தை எஸ்.பி. முத்துராமன் அவர்களால் வழங்க முடியாதா? இந்த படத்தில் உள்ள காட்சிகளை எஸ்.பி. முத்துராமன் அவர்களால் இயக்க முடியாதா? விடை சொல்ல முடியாது. இதுதான் தலைமுறை இடைவெளி. இப்படிப்பட்ட நிலையில் இந்த படத்தின் கதாநாயகன் வீரநெடியோன் வைத்து யார் படம் தயாரிக்கிறார்களோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே தொடர்ந்து 3 படம் தோல்வியாகிவிட்டது. 4வது படமும் நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்கள், முடியாது, உங்களால் எங்கள் கம்பெனி நட்டமடைய நாங்கள் விரும்பவில்லை, உங்கள் படத்தை எடுக்க முடியாது என்று மறுதளிக்கிறார்கள். அதற்கு காரணம், உங்கள் படத்தை இந்த தலைமுறை ரசிக்கவில்லை, அல்லது இந்த தலைமுறையின் ரசனைக்கு ஏற்ப உங்களால் படம் கொடுக்க முடியவில்லை, எனவே நாங்கள் உங்களுக்காக நட்டத்தை ஏற்க முடியாது. இதுதான் படத்தில் சிக்கல். இவருக்கு அந்த இடத்தில் தான் ஞான செருக்கு வருகிறது. நீ என்ன படம் எடுக்கிறது? நான் இந்த தேதியில், குறிப்பிட்ட தேதியில் படப்பிடிப்பை தொடங்குவோம், படத்தை எடுப்பேன், படத்தை நான் முடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து பல நெருக்கடிகளை சந்தித்து அதே போல அவர் சாதித்தும் முடிக்கிறார். அதுதான் படம். அப்புறம் பிறகு படம் வந்து அந்த படத்துக்கு பெயர் கா என்று சுட்டியிருக்கிறார், ஒரே எழுத்து.
அதில் என்ன அவர் சூட்சி வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. படத்தின் பெயர் கா. அந்த படத்தை நெடியோன் வெற்றிகரமாக ஓட வைக்கிறார், சாதித்து விடுகிறார். எந்த அளவுக்கு அது கமர்ஷியலாக போனது என்றால், பல கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் வீர நெடியோன் நடித்த படம். வீர நெடியோனால் இளம் தலைமுறைக்கு ஏற்ற ஒரு படத்தை தர முடியாது என்று ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் புறக்கணித்து விட்ட நிலையில் பிடிவாதமாக நின்று இந்த படத்தை அவர் எடுக்கிறார், முடிக்கிறார், சாதிக்கிறார். அதற்கு இடையில மதவாதிகள் வந்து படத்தினுடைய கதையை தெரிந்து கொண்டு சண்டை போடுகிறார்கள், பிறகு பிளாக்மெயில் செய்கிறார்கள், அதையும் எதிர்கொள்கிறார், ரத்தம் சிந்துகிறார். இப்படி கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் நம்முடைய தரணி ராஜேந்திரன் இணைத்திருக்கிறார். இப்போது படைப்பாளிகளை எப்படி, திரைக்கலைஞர்களை எப்படி, அரசியல் களத்தில் நிற்பவர்கள் அல்லது சாதி மதவெறி பிடித்தவர்கள் பிளாக்மெயில் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் இடையூறு செய்கிறார்கள் என்பதையும் அதில் இணைத்திருக்கிறார். அதையும் அவர் அதில் இணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் தலைமுறை இடைவெளி சந்திக்கக்கூடிய சிக்கலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது.